ஆன்மீக தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, வீட்டு வாசலில் சாணம் தெளிப்பது ஏன்? திரும்பவும் கேள்வி சொல்கிறேங்க, வீட்டு வாசலில் சாணம் தெளிப்பது ஏன், அதனால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே வீட்டு வாசலில் காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்திற்கு முன்னாடியே இந்த மாதிரியான சுத்தமான பசும் சாணத்தை எடுத்து நீரில் கரைச்சி நீங்கள் அந்த வாசலில் அந்த சாணத்தை தெளிக்கும் பொழுது, இந்த சாணத்தில் உங்களுடைய கையை வைக்கும் பொழுதே நெகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் வராது, ஒன்று. அதே சமயத்தில் இப்போ நான் நெகத்தில் என்னென்னா, நெகச்சுத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த நெகச்சுத்து மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் வர்றது, நெகம் வளரும் போதே கட்டாக தானாகவே கட்டாகிறது, முறிஞ்சு விழுகும் பாருங்கள் சில பேர்த்துக்கு, அந்த நெகத்தில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு சாணத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதற்கும் மேலாக பொதுவாகவே உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு நோய் வருது அப்படிங்கிறத விட, இனி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நெகம் வந்து மிகப்பெரிய ஒரு அகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒருவருடைய நெகத்தை பார்த்தாலே அவருக்கு இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரியான நோய் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம துல்லியமாக கணக்கெடுக்க முடியும். அப்படி அந்த நெகத்தை பார்த்தே நாம் நோய் வரக்கூடிய கஷ்டங்களையும், அதாவது உடல் ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வந்து இந்த சாணத்தில், உங்களுடைய அந்த விரல் வந்து சாணத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பட்டுச்சுன்னு வைங்களேன், அப்போ உங்களுடைய நெகம் வந்து சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கும். சாணத்தில் நெகம் பட்டுதுன்னா மஞ்சளாக இருக்கும் அப்படிங்கிறது மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் சாணத்தில் நெகம் அடிக்கடி படும் பொழுது அந்த நெகத்தை பார்த்தே உங்களுக்கு வரக்கூடிய நோயை, அல்லது வரக்கூடிய பின் விளைவுகளை, உடல் ரீதியாக வரக்கூடிய பின் விளைவுகளை தெரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியமும் இந்த சாணத்தில் நெகம் படும் பொழுது இருந்துகிட்ருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பசும் சாணத்தினுடைய வாசத்தை நுகரும் பொழுது உடல் ரீதியாக நீங்கள் எவ்வளவோ தியானம் செய்து கிடைக்காத நியாயமான நேர்த்தியான சுவாசம் இந்த சாணத்தை சுவாசிக்கும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.